அனைவருக்கும் வணக்கம். நமது குழுவின் சார்பாக பாரியோ அனுபவங்கள் என்கிற தலைப்பில் மதிப்பிற்குரிய ஞாண்டர் செல்வன் அவர்களுடைய சிறப்புரையில் இப்போது இந்த நேரலை தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் 8 நபர்கள் பேச இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய எந்த பிரச்சனையை சரி செய்தார்களோ அது குறித்து ஒரு 5 நிமிடங்கள் தங்களுடைய அனுபவங்களை இங்கே நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த 8 நபர்களும் பேசுவதற்கு பிற்பாடு நம் தமிழ்நாட்டிற்கு இந்த பாலியோ உணவு முறையை அறிமுகம் செய்து வைத்த நம்முடைய மரியாதைக்குரிய ஞாயிற்று செல்வன் அவர்கள் சிறப்புரை வழங்க இந்த நேரலை நிறைவேற இருக்கிறது. இந்த நேரலை 8:30 மணிக்கு நிறைவு பெறும் என்கிற செய்தியோடு இப்போது முதலாவதாக கோயம்புத்தூரை சேர்ந்த திருமிகு கேசவமூர்த்தி அவர்கள், பல்வேறு இருதய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவர்கள் எப்படி சரி செய்தார்கள் என்கிற தன்னுடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்போது திருமிகு கேசவமூர்த்தி அண்ணா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஜி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் கேசவமூர்த்தி, கோயம்புத்தூர்ல இருந்து. இருதயம் அப்படின்ற தலைப்புல பேச சொல்லி சொல்லியிருக்காங்க. 2015 ஜூன் மாதம் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தது, ஹார்ட் அட்டாக் வந்தது. எல்லாரும் சொல்ற மாதிரி கொழுப்பு கெட்டது, கொழுப்புனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக நான் வந்து கொழுப்பு அப்படிங்கிற உணவை சுத்தமாகவே சேர்க்காம இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் சைவமாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது. 99% பிளாக், ஒரு சிங்கிள் ஸ்டென்ட் வச்சேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், வெயிட் மட்டும் குறையவே இல்லை. 138 கிலோ வரைக்கும் போயிருந்தேன். ஹார்ட் அட்டாக் அப்போ நான் 127 கிலோ இருந்தேன். அடுத்த 1 வருஷத்தில் 2016 ஜூலையில் பாலியோ டயட் பற்றி கேள்விப்பட்டு திருப்பூரில் மனோஜ் சார் மீட்டிங்கை அட்டன் பண்ணேன். அவரை பார்த்துட்டு தான் எனக்கும் ஒரு ஆசை, சரி பாலியோன்னு ஒரு விஷயம் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம், இது வந்து ஒரு நல்ல வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு நான் அதை பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம குழுவில் போட்டேன். நியாண்டர் செல்வன் சார் தான் எனக்கு டயட் கொடுத்தாரு. முதல்ல சைவத்தில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக முட்டை அண்ட் அசைவம் எல்லாத்தையுமே வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். பாலியோவில் எனக்கு கிடைச்ச முதல் இது, என்னுடைய டாக்டர் சரி நீங்கள் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, பாலியோ தானே ட்ரை பண்ணுங்கள், பட் எனக்கு ஒரே விஷயந்தான், மாதம் மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய கொழுப்பு அளவுகளை செக் பண்ணணும். ஏன்னா ட்ரைகிளிசரைட் 380ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சில் நீங்கள் கொழுப்புணவுகள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு மாதம் மாதம் நீங்கள் செக் பண்ணணும். எப்போ ஒரு சின்ன அப்னார்மலிட்டி வந்தாலும் நீங்கள் உடனடியாக ஸ்டாப் பண்ணணும்னாரு. அவரோட ரெக்வஸ்ட்டையும் எடுத்துகிட்டு குழுவில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம டயட்டை ஆரம்பித்தேன். சர்ப்ரைசிங்லி முதல் மாதத்துலேயே எனக்கு 380லேருந்து 200 ட்ரைகிளிசரைட் குறைஞ்சிது. எல்லாருடைய புரிதலுக்காக சொல்கிறேன், நம்ம லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நல்ல கொழுப்பு HDL, கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைகிளிசரைட் இதெல்லாம் கலந்த ஒரு விஷயந்தான். ஸோ டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். கரெக்டாக நான் 10 கிலோ வெயிட் குறைச்சேன் முதல் 2 மாதத்துலேயே. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சாரு. பாலியோ டயட் மேலே அடிப்படையாக 13 மாத்திரைகள் ஒரு நாளைக்கு எடுத்துட்டு இருந்தேன். இதில் கொழுப்புக்காக ஸ்டார்டிங் மட்டுமே 80 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னோட கரண்ட் மெடிக்கேஷன் பார்த்தா 3 மெடிசின். அந்த 3 மெடிசின் நான் எப்படி இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும். அதில் 10 மில்லிகிராம் ஸ்டார்டிங்கும் உட்பட. இதில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பாலியோங்கிறது ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை. இதை வந்து ஹார்ட்டுக்கு அல்லது சுகருக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரிக்காம பொதுவாகவே ஒரு அருமையான வாழ்வியல் முறையாக மட்டும்தான் இதை நீங்கள் கருதணும். ரெண்டாவது, இருதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை எடுக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா குழுவில் ஒவ்வொருத்தரும் எனக்கு இதை வந்து மிக தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் குழுவுக்குள்ளே வந்து தான் கால்சிஃபிகேஷன்னா என்ன, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கான காரணம் என்ன, இரத்த நாளங்களில் கால்சியம் போய் படியறதுனால கரோனரி கால்சியம் ஸ்கோருன்றது எந்த அளவுக்கு இருந்தது, என்ன காரணத்தினால எனக்கு ஒரு அட்டாக் வந்தது, அதற்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருந்தது, அஃப்கோர்ஸ் வாழ்வியல் முறை அல்லது என்னோட நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் அல்லது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், இதை எல்லாத்தையும் தாண்டி
ஒரு டீசன்ட்டான லைஃப் ஒரு அழகான வெயிட் லாஸ் கிட்டத்தட்ட என்னால 38 கிலோ வெயிட் குறைக்க முடிஞ்சது அத தாண்டி நான் பெற்ற இது நல்ல விஷயங்கள் அப்படினு பார்த்தா யூரிக் ஆசிட் அப்படிங்கற விஷயம் கிட்டத்தட்ட 8 ல இருந்து இன்னைக்கு 5.3 அண்ட் ப்ரீ டயபெடிக் ஸ்டேஜ்ல 7.5 அப்படிங்கற லெவல்ல இருந்த என்னோட HbA1c இன்னைக்கு எப்பவுமே 5க்கு மேல போனதே இல்ல அப்படிங்கற லெவல்ல இருக்கு பயங்கர ஆக்டிவா இருக்கு பல பேருக்கு நான் ஈவன் இத வந்து லைவ்ல சொல்லலாமான்னு கூட தெரியல நான் முதல்ல ஒரு வீட்ல குடி இருக்கும் பொழுது வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாம நார்மல் டாய்லெட்ல இருந்தேன் மேல கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பேன் பிகாஸ் கீழே உட்கார்ந்து என்னால எந்திரிக்க முடியாது பட் இன்னைக்கு என்னால மிக மிக ஈஸியா ஒரு 8000 ஸ்டெப்போ அல்லது 10000 ஸ்டெப்போ நடக்க முடியுது எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா கொண்டு வர முடியுது 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்ல பட் அதை தாண்டி நான் எந்த ஃபாஸ்டிங்கும் போகல ஏன்னா என்னோட மருத்துவர் எனக்கு அதை அனுமதி கொடுக்கல அதனால போகல இப்போ வரைக்கும் எல்லா விதமான டெஸ்ட்டும் ஒவ்வொரு மாதம் அல்லது 3 மாதம் இந்த கேப்ல கரெக்டாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கேன் எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டையும் என்னோட டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணுறேன் என்னோட டாக்டரே அவருக்கு வர கார்டியாக் பேஷண்ட்ல சில பேருக்கு வந்து வெயிட் குறையாமல் இருக்கு அப்படின்னா கேஷவ் நீங்கள் உங்கள் டயட்டை பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவர் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணட்டும் அல்லது கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த குழு தான் கொடுத்தது இந்த குழுவில் கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான பிளட் டெஸ்ட் எடுத்து இதில் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஏன்னா என்னுடைய உணவு அப்படிங்கிறது எனக்கு பரிந்துரைக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரென்த் வச்சவங்களுக்குலாம் யூனிக்காக ஒரே டயட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருடைய ரத்த பரிசோதனை அளவுகளுக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட மேக்ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி மிக தெளிவான வழிகாட்டுதல் நீங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய மருத்துவரையும் சேர்ந்து நீங்கள் ஆலோசனை பண்ணணும் உங்களுடைய மருந்து மாத்திரைகள் எதையும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நிறுத்த வேண்டாம் ஆப்வியஸ்லி உங்களோட அடுத்த மாதம் ரிசல்ட் பார்த்தா உங்கள் டாக்டரே உங்களோட மெடிசின்ஸ் எல்லாத்தையும் மிக மிக குறைச்சிருவார் மிக மிக ஒரு அருமையான வாழ்க்கை முறையாக இந்த பேலியோ அப்படிங்கிற வாழ்க்கை முறை அமையும் யாராக இருந்தாலும் தைரியமாக கடைபிடிக்கலாம் இதில் ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இல்லை சுகர் வந்தவங்க இவங்களுக்கு மட்டும் வெயிட் லாஸ் இது மட்டும்தான் இல்லை ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு பேலியோ ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை ரொம்ப அருமையாக கடைபிடிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் 4 வருஷமாக கடைபிடிச்சிட்டு இருக்கேன் எல்லா விதத்துலையும் இதில் பாசிட்டிவாக மட்டும்தான் பார்த்துருக்கணும் தவிர எந்த விதத்துலையும் நான் நெகட்டிவ் பார்க்கல அதுக்கு என்னோட எல்லா ரிப்போர்ட்ஸும் சாட்சி யார் கேட்டாலும் என்னால் பகிர்ந்துக்க முடியும் அந்த அளவில் தான் இருக்கு இதை கொடுத்த தலைவருக்கும் நியாண்டர் செல்வனுக்கும் ஏன்னா அவர் தான் எனக்கு முதல்ல டயட் கொடுத்தாரு என்னை கையை பிடிச்சி வழிகாட்டினது மனோஜ் விஜயகுமார் அண்ணா அவங்க என்னுடைய மாமா சிவராம் ஜெகதீசன் இவங்க எல்லாருக்கும் நான் மிகச்சிறந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ப்ளஸ் இந்த குழுவுக்கு எல்லா விதத்துலேயும் என்னாலான சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த குழுவில் நானும் ஒரு வாலண்டியராக இருக்கேன் தன்னார்வலராக இருக்கேன் சில பேருக்கு என்னால் முடிஞ்ச டயட் அட்வைஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்குமே இந்த குழுமம் கொடுத்த ஆதரவும் கொடுத்த உற்சாகமும் தான் எல்லாத்துக்குமே காரணம் இதுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி மிக்க மகிழ்ச்சி குறித்த நேரத்தில் பேச முடிச்சிட்டாங்க தொடர்ந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து நம்முடைய பேசுவதற்கு வேலூரில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரியக்கூடிய ராஜகுமாரி அவர்கள் இப்போது வருகிறார்கள் மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம் சார் கேக்குதுங்களா கேக்குது சார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் ராஜகுமாரி சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன் என்னோட ஏஜ் வந்து 39 இயர்ஸ் ஓல்டு முதல்ல வந்து நியாண்ட்ரா அண்ணாவுக்கு வந்து என்னுடைய வணக்கங்களையும் மற்றும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா என்னுடைய அதிசயர் இருவரையும் எனக்கு மீட்டு எடுத்து என் கூட வந்து வாழ வச்சிருக்க ஒரு தெய்வம் அதனால முதல்ல வந்து அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகளை வந்து நான் தெரிவித்துக்கிறேன் என்னுடைய இது பாத்தீங்கன்னா வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தது சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா காதுல நீர் வடிகிறது அடுத்து மூக்குல அடுத்து கண்ணுல இந்த மாதிரி வந்து கண்டினியூவா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நார்மல் சைல்டுஹுட் மாதிரியே எனக்கு இல்லை நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அப்பா வந்து எப்பவுமே டாக்டரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி வந்து நான் நிறைய எடுத்துட்டே இருந்தேன் அது சாப்பிட்டு வயிறு புண்ணானதுதான் எனக்கு மிச்சம்
இது வந்து கண்டினியூவா ஒரு 12 இயர்ஸ் 16 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து கண்டினியூவா வந்துட்டு இருந்தது. அம்மாட்ட எல்லாம் கேட்கும்போது இது நம்மளுக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் அதனால நம்மளுக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா மழை பெய்யுது இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அலர்ஜினே எனக்கு வந்து தெரியவே தெரியாது. இப்ப ரீசன்ட் டேஸ் இப்ப வந்து எனக்கு தெரியுது. இப்ப நான் ஜாப் வந்து 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல வந்து எதுனோ சமாளிச்சுட்டேன், அப்பப்ப வந்து ஏதாவது மாத்திரை போடுறது அந்த மாதிரி சமாளிச்சேங்க. ஆனா அப்புறம் நான் ஜாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கடினமான ஒரு இந்த அலர்ஜினா நான் நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த வாட்டர்ல காலையில எந்திரிச்சு அந்த டேப்ல வந்து நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து தும்மல் இருமல், ஏன்னா ஒரு கண்டினியூஸா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். வாய் வழியதான் நான் வந்து மூச்சு விட்டுட்டு இருந்தேன். இப்பதான் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து கம்மியா இருக்குது. என்னவா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் சப் இன்ஸ்பெக்டர் அந்த ட்ரைனிங்ல இருக்கும் போதுதான் இது எனக்கு பெரிய மேஜர் ப்ராப்ளமா தெரியவே ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஏசி ரூம்ல வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்றதுனால கண்டினியூ அந்த கிளாஸ் அப்புறம் அது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப கடினமான ஒன்றுதான். அடுத்து என்னுடைய ஃபயரிங் பண்ண போனேன் இந்த ப்ராப்ளமே எனக்கு நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுது. வெறும் மாத்திரைகளால வந்து சரி பண்ணுறது, நம்ம வந்து கண்டினியூ டாக்டரை பத்தி ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபயரிங் இருந்தது அந்த 1 இயர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் அந்த ட்ரைனிங்ல. ஃபயரிங் பண்ண போனா எனக்கு டார்கெட்டே வந்து சரியாயிட்டல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து கண் காதுல நீர் வடிஞ்சிட்டு இருந்தது, அதை ஸ்டாப் பண்ணா மூக்குல வருது, அதை ஸ்டாப் பண்ணா அடுத்து வந்து பார்த்தா கண்ணுல வந்துருது. கண்ணுல வந்து தண்ணி கொட்டினே இருந்தா வந்து நம்மளுக்கு அது ஃபயரிங் வந்து சரியா நம்மளுக்கு வராது. மார்க் கம்மியானது. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு நான் கன்சல்ட் பண்ணப்ப ஒரு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. யுவர் அன்ஃபிட் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப இந்த வார்த்தை. நம்ம பாசிட்டிவா ஏதாவது ஒரு சரி பண்ண முடியாது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இவர் இப்படி சொன்னதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது? சரி அடுத்து ட்ரை முடிச்சுட்டு வெளியில வரேன். ஒரு சில உங்களுக்கு தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம 24 hours வந்து நம்ம எப்போ முழிச்சிட்டு இருக்கிற கண் முழிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இப்படி நான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து கர்ச்சீப் வச்சுக்கிறது, கண்ணுல வந்து தண்ணி கண்டினியூவா கொட்டிட்டே இருந்தா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அரிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஈவன் வந்து என்னால வந்து ஒரு பெட்டிஷனை கூட வந்து விசாரிக்க முடியாதான். இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கண்ணு ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்திருந்தது. இதுக்கு இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னா, என்னுடைய அண்ணன் ராஜசேகரன் தான் எனக்கு வந்து இந்த பால்யோ டயட் அப்படின்றத வந்து ஆக்சுவலா இந்த ப்ராப்ளத்துக்காக நான் வரல, வெயிட் லாஸ் பண்றதுக்காக இந்த நான் பால்யோக்குள்ள என்ட்ரானேன். வெயிட் லாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 kg வந்து கம்மி பண்ணேன். ஒரு போக போக பாத்தீங்கன்னா 8 months 9 months வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல தண்ணி வர்றது, இந்த அலர்ஜிக்கு இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருந்துச்சு. நான் அதை அனலைஸ் பண்ணவே இல்லை. எப்படி அப்படின்னு ஒரு மிராக்கிளா இருந்துச்சு. அப்புறம் கண்டினியூவா இப்ப பாத்தீங்கன்னா நான் 2017 September 4 வந்து ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 3 years வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. கண்டினியூவா நான் வந்து பால்யூல இருந்துட்டே இருக்கேன். இது மட்டும் கிடையாது, 30+ வந்து ஹீமோக்ளோபின் இருக்கு எப்போதுமே, இயர்லி 2x பிட் டொனேட் பண்றேன். எல்லாமே காரணம் வந்து இந்த நம்ம பால்யோ டயட், இந்த உணவு முறையினாலதான். அது மட்டும் கிடையாது, எங்க ஆரோக்கியம் நலவாழ்வு குழுல இன்னொரு உடல்நிலை உறுதி செய்யணும் இருக்குது, அந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 21.5 marathon வந்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட வந்து 2nd 1/2 marathon வந்து பண்ணிருக்கேன். எல்லாமே எங்க அண்ணன் நியான்ற அண்ணனுக்கு தான் நான் இதெல்லாமே சமர்ப்பிக்கணும். இந்த அலர்ஜியோட பேரை கூட இங்க இருக்கிற குரூப்ல உள்ளவங்களதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நோயோட பேரு பாத்தீங்கன்னா அலர்ஜி ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் எடுத்து நான் படிச்சேன். ஸ்மோக் பண்றவங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அப்ப லாஸ்ட்லதான் டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சோ நான் வந்து ரொம்ப 100% வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். எனக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு அன்ஃபிட் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டாக்டர் எல்லாம் ஃபிட் பண்ணி நான் வந்த ஒரு இதுல வந்து ஒரு டாக்டர் வந்து பிரபல மருத்துவமனைகள் எல்லாம் எங்க தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி சுத்தி அப்பா சின்ன வயசுல இருந்து கூட்டிட்டு போனாங்க. அடுத்து என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போனாங்க. 12 வருஷம் போலீஸ் அனுபவத்துல இந்த 3 வருஷம் தான் பாத்தீங்கன்னா இந்த பால்யூ டயட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். குழுவுல இருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மிக மிக நன்றியை வந்து நியாண்டர் அண்ணனுக்கு வந்து நான் தெரிவிச்சிருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப அற்புதமான உரை, ரொம்ப உணர்வுபூர்வமா பேசுங்க மேடம். வாழ்த்துக்கள், நன்றி.
अनेकम सरिया कल्लम सर सोरियासिस नो वो सब काल ऐल एट वर्ष ना वो पल्व वेलूरुक्त अग सापाटे वर्चे अब वो सब पे अभी वर्द आना सोरियासिस सर आगे अभी ऐकना पड़े नुटी काटे पल्व महत्व सीत महत्व आयुर्वेद महत्व नम्ब अलोपति महत्व पल्व महत्व अणुन अणुगि पल्व मरते सब नेर सर सी नेर तुर तुरंत सब सर सब मैं तिरपी वर्द इनडा नम्बर विटेटे अब आना इना कमी वो सब ने अरी अब सुरीजना अब से कुटो पाको सब पे पकड़ पाता मुखम सुलिक इनडा नमुक इप्ली व्या मारे वंदिचे इतनी सरी पड़े अब तुम 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 ना नूलमो महत्व कोटे एपड़ा सरी पड़नों अब विलमी नंबर इतमारी मुझे उपांग अ सर आना 100% वाई अब ना सर अंदर मोहिश अब पत् ना पड़े अब अटोड़े तुर ना वो विटें இந்த கொரோனா காலகட்டத்துல அவர் திரும்ப எனக்கு வந்து அவர் அடிக்கடி நானா அவரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம் அவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாரு ஏங்க இது மாதிரி இப்ப கொரோனா காலகட்டமா இருக்கு நீங்க இத முயற்சி பண்ணி பாருங்க சரியா 100% சரியா போவோம் சரியா போலன்னா விட்டு போங்க ஆனா இந்த சாப்பாடு சாப்பிறதுனால உங்களுக்கு உடல்ல வேற புதுசா எந்த விதமான நோயும் வராது இது உடலுக்கு நல்ல உணவு அதாவது சரிவிகித உணவு உடலுக்கு என்னென்ன சத்து தேவையோ அத்தனையும் அதுல இருக்கு சரிவிகித உணவு அப்படினாரு सर मुयी पड़ोसली नयकुमार मोदी ना आरमचार और आरमचे सर आरमचर नंबर आरमिपर ना अंत नंबिक ना आरमचे मरना आरमचे अप्रल ओदी आरमचे इनकी वो अंजुस आनुड़े उड़ सूर्यासिस वो मुद कल मुद्दे और पत् पद इतने नरियाद अदमारी मुलाकाल की लफ्ट रईट रेडलिए अधिकमार मुलाकाल की ओर और अरब सदी पावल कलत की पूरा और तनूर सदी पावल अड्ड मटक मतबड़ी एल सर अगर नहीं पात ओर एल 80% मेल सर उम्मीद ना तौर सुनारो अदारी काले मद्यम इन लेमन जूस कुछ पू सड़े मंजल सापड़े अनेला मुख्य सोरियासिस और अरुत मुख्य विषय कटा अदय टाइम अंतरें कंपा अरे मण नेर वे आगण अब इतना गुणमान वाईपूं अधिक अब इनकी सुनारो अल इन वरल एं वे एंजी सर ना एं इतना सर मोटमा कंपा वेल इन और अंट वाल पणिया ना मतिकटे अतन पमक वो अब सरम आना उ इप्ली पड़ना इत व नलमान अधिक वायपोल अलिया उ ना मोदी आरमी बोल नर इतना अब पाता आना पेलिया उ आरमच पे सी अीपी अद नार्मल आणव वेट रोम वेटा ना ये वीडियो मूणा माड़ी अब मेल ऐरी इन मोदी एरी रेडी कुछ टयडा वयद अंपत् रे अब इत सापा ना डी पत् मुरी इन अंत मूट वलियो अयरनसो अभी रेडाव मूट वलियल वाकिंग वाकिंग डी काल मुकावे इना चाहे काल मेरम पड़े ईवनिंग और मण नर एं विधान उड़ वसो कल वलियो एल इन कूड़ा पड़े मारिदा पोल अभी मन सोरियासिस वो अना कटना उना अरी सुरी 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 पातना अंतर कुछ आंद अंत नीलिए मारी आरोक्य
உணவு முறை வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமா எனக்கு அமைந்திருக்கு. அந்த அந்த சொறி சொறிஞ்சு போடுறது அந்த இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இப்ப என்னன்னு கேட்டா அந்த தழும்பு மாதிரி இருக்கு, அதாவது கருப்பு கலர்ல இருக்கு, அதுவும் கூடிய விரைவில் குணமாயிரும்னு நினைக்கிறேன். இந்த முறை அறிமுகப்படுத்திய அண்ணன் வில்வம் அவர்களுக்கும், அதை முறை இந்தியாவுக்கு கொண்டு வந்த நியாண்டர் செல்வம் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கடந்து வந்தால் மன்னிக்கவும். பேலிய உணவு முறை தொடர்ந்து எடுப்பேன், கொடுப்பேன் நமது உணவு. நன்றி, வணக்கம். ஐயா வில்வம் ஐயா, மகிழ்ச்சி. தொடர்ந்து சைவம் சாப்பிடுவதன் மூலமாக உடல் எடையை குறைப்பது அல்லது தொடர்ந்து பேலியோ கடைபிடிப்பது எந்த வகையில் சாத்தியம் என்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கிறது. அது சாத்தியம்தான், அந்த சைவத்தின் மூலமாக எடையை குறைக்க முடியும் என்கிற அந்த அடிப்படையில் 27 கிலோ எடை குறைத்த கிருஷ்ணகிரியை சேர்ந்த வித்யா அவர்கள் இப்போது நம்முடைய தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். வணக்கம், நான் வித்யா துவாரகநாத், கிருஷ்ணகிரியில இருந்து. நான் இன்னைக்கு பேச வந்தது சைவ பாலியோல என்னோட அனுபவங்களை பத்தி தான். பொதுவான ஒரு கருத்து வந்து பாலியோனாலே அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தாங்கிறது எல்லாருக்குமே பொதுவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நிஜம் பார்த்தா அப்படி இல்லவே இல்லைங்க. சைவத்திலையும் பாலியோ ஃபாலோ பண்ணலாம், அதே பலனும் பயனும் எல்லாருக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைச்சிருக்கு. நான் ஒரு 28 கிலோ குறைச்சிருக்கேன் ஒரே வருஷத்துல. முட்டை கூட எடுக்காத ஒரு சைவ பாலியோ தான். ஆரம்பத்துல வந்து நான் வெயிட் லாஸ்க்காக மட்டும்தான் பாலியோ பாலியோ உணவுக்காக வந்தேன். பட் ஆனா எனக்கு அப்போ இருந்த உடல் பிரச்சனைன்னு பார்த்தா சைனஸ்னு சொல்ற நீர் சேர்க்கையும் தொண்டையில சத வளர்ச்சி டான்சில்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப சிவியரா இருந்தது. அது இனி எந்த மெடிசனும் ட்ரீட்மெண்ட்டும் இல்லைங்கிற பட்சத்துல சர்ஜரி தான் சொல்லியிருந்தாங்க டாக்டர். பட் ஆனா சரி ஓகே, சர்ஜரியே பண்ணிக்கலாம்னு தான் இருந்தோம். பாலியோ ஆரம்பிச்ச ஒரு மாசம் என்னால முன்னாடி வந்து மூச்சு கூட விட முடியாது, வாயில தான் மூச்சே விட்டுட்டு இருந்தேன், வாசனையும் தெரியாம இருந்தது. அப்படி இருந்தனா பாலியோக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசத்துலயே என்னால நார்மலா சுவாசிக்க முடிஞ்சது. அது ஒரு பல மாசமா நான் சுவாசிக்காதது, அது எனக்கு புதுசா நார்மலே எனக்கு புதுசா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் டான்சில்ஸ் சைனஸ் இப்ப வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை. அது கூட இன்னொரு பெரிய பிரச்சனை எனக்கு இருந்ததுன்னு பார்த்தா மாதவிடாய் தொந்தரவு. ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருந்தேன். அது பாலியோல வந்த ஒரு 2 மாசத்துலயே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வந்து இப்போ எதுவுமே பெயினும் இல்லை டயர்டும் இல்லாத ஒரு ஸ்மூத்தான ஒரு சைக்கிள் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாமும் வெயிட்டும் குறைஞ்சது, அது கூட சேர்ந்து இதெல்லாமும் குறைஞ்சது. அப்புறம் நெஞ்சரிச்சல், எனக்கு எப்பயுமே நான் டைமுக்கு சாப்பிடவே மாட்டேன், ஸோ எனக்கு அந்த நெஞ்சரிச்சல் இருந்துட்டே இருந்தது. பாலியோ வந்ததுக்கு அப்புறமும் டைமுக்கு சாப்பிட்றதுல இப்போ குறைச்சு குறைச்சு இப்போ ஒருவேளை உணவு தான் எடுக்கிறேன், ஆனாலும் அந்த நெஞ்சரிச்சல்லாம் வர்றதே இல்லை. அந்த மாதிரி நாம வந்ததுனவோ வெயிட் லாஸ் மட்டும்தான், இதெல்லாம் சரியாகும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன்னா இதுல இங்கிலீஷ் மெடிசன் அலோபத்திலயே அவங்க வந்துட்டு சர்ஜரி பண்ணா கூட உங்களுக்கு திரும்பவும் அது எப்பனாலும் வரும், இது நிரந்தர தீர்வு இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயம். இப்படி நம்மளோட உணவு முறையிலேயே டெய்லி நாம சாப்பிடுறதேதான் ஒரு சில விஷயம், அந்த மாவு சத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி ஒரு டயட் பிளான் கொடுக்குறாங்க. அதுல நாம சாப்பிட்றதுலயே புதுசா எதுவும் கொண்டு வந்து புதுசா நம்ம பழகல, ஆனால அதுலயே இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறது எனக்கு இப்ப வரைக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சைவ பாலியோனாவே எல்லாரும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு தான் சொல்றாங்க, எனக்குமே சொன்னாங்க. பட் ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லாத, அவங்க தெரியாம புரியாம சொல்லிட்டு இருக்காங்களா இருக்கும், தெரிஞ்சவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கும் அந்த சாய்ஸஸ் இருக்கு. புரோட்டீன் நமக்கு முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சைவ பாலியோலன்னு பார்த்தா மேக்ரோஸ், அதுலயும் புரோட்டீன் தான். புரோட்டீன் வந்து 1 kg 1 gram சொல்றாங்க, பட் ஆனா சைவத்துல அது சாத்தியம் இல்லை. ஸோ நம்ம 65 grams வரைக்கும், மினிமம் 65 grams வர்ற மாதிரி நம்ம டயட் பிளான் பண்ணிக்கிட்டாலே போதும். புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தா பன்னீர், பாதாமு, சீஸ், தயிர் அண்ட் பால், இந்த 5 விஷயத்துலதான் இருக்கு. ஸோ நம்மளோட டெய்லி பிளான்ல ஒரு 3 விஷயமாவது 3 ஃபுட்டாவது நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கிற மாதிரி இருந்துட்டோம்னா ரொம்ப ஈஸி தான், பாலியோ கஷ்டமே இல்லை. அந்த புரோட்டீன் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா
அது உங்களுக்கு அதுலயே நம்ம வெஜிடேரியன்ல ப்ரோட்டீனோட சேர்ந்துதான் ஃபேட்டும் கலோரிஸ் எல்லாமே வந்துடும். அதனால அது ஒண்ணு பார்த்தாவே நமக்கு டோட்டல் மீல் கரெக்டா வந்துடும். நம்ம சரியா சாப்பிடலன்னா என்ன ஆகும்னா மசில் லாஸ், வெயிட் லாஸ் ஆகும், ஆனா கூடவே மசில் லாஸும் ஆகும். எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 100 days டயட் சார்ட் படி ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணேன், எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தான் பசிக்கல இல்ல, பசிக்கிறது கம்மியா தானே இருக்கு, இன்னும் கம்மியா சாப்பிட்டா இன்னும் வெயிட் குறையும்னு நானும் அந்த தப்பு பண்ணேன், வெயிட்டும் குறைஞ்சது. பட் ஆனா மசில் லாஸ் ஆச்சு, அது வந்து ஹெல்த்தியானது இல்ல. சோ நம்ம இதே மாதிரியே போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், வெயிட் லாஸ்ல வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது வந்து தயிர், பால், கேரட்டு, பீட்ரூட்டு, கேஷ்யூநட்ஸ் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வெஜிடேரியன்ஸ்க்கு நமக்கு இருக்கிற சாய்ஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதுலயும் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். பிடிச்சத பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல. இப்ப என்ன ஒரு 1 month குறையிற வெயிட் இன்னொரு 15 days லேட் ஆகும், அவ்வளவுதான். நம்ம தான் லைஃப் ஸ்டைல இதாங்கிறப்ப பொறுமையா குறைக்கலாம். பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம்னா அந்த வெறுப்பு வராது, திரும்ப திரும்ப அதே சாப்பிட்றோம்னா. அப்புறம் பன்னீர் டெய்லி 7 நாளும் பன்னீரா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும்னா எல்லாரும் பயப்படுறாங்க. பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாதம் சாப்பிட்டோம், வருஷம் வருஷமா காலங்காலமா மதியத்துல சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், போர் அடிக்கலையே நமக்கு. அதை எப்படி நம்ம கூட சேர்த்து சாப்பிடுறத வச்சு நம்ம வெரைட்டி வெரைட்டி பண்றோம். அதே மாதிரி அந்த சாதம் இங்க பன்னீர் அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனா அடாப்ட் ஆயிக்கலாம், ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. அப்புறம் அசைவர்கள் எப்பாவது ஒரு ஒரு பண்டிகை காலத்துல அந்த புரட்டாசி மாசத்துல எல்லாம் செய்வோம்னா குழம்பு குழம்புன்னு குழம்புறாங்க. அவ்வளவு எல்லாம் கஷ்டம் இல்லவே இல்லைங்க, ரொம்ப ஈஸியா வெஜிடேரியன் சிம்பிளா பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்துல நீங்க மெயின் கோர்ஸ் மீல சமைச்சு சாப்பிடலாம். அசைவம் அளவு கஷ்டமும் இல்லை, டேஸ்டும் நல்லா தான் இருக்கும். அதனால பயப்படாதீங்க. புரியாம முடியாது முடியாது முடியாதுங்கிறது புரியாமதான் சொல்றீங்களே ஒழிய, ஒரு நிமிஷம் யோசிச்சு சாப்பிட்டீங்கன்னா நாங்களா சர்வைவ் ஆகிறோமே, ஒரு மாசம் உங்களால சர்வைவ் ஆக முடியாதா? அதனால கூலா சாப்பிட்டுங்க, பிடிச்சத சாப்பிட்டுங்க. இன்னொன்னு என்னோட டெய்லி மீல்ல கண்டிப்பா இருக்கிறது வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ். அதெல்லாம் நமக்கு வந்து மெக்னீஷியமும் இது ஒமேகா 3 நமக்கு ஃபுட்ல கிடைக்கிறது இல்லை. ஸோ அது மட்டும் ஃபிளாக்ஸ் சீட் ஃபார்ம்லயும், விட்டமின் B12 கெஃபீரும், பாதாம் வந்து மெக்னீஷியம்க்கும், இதெல்லாம் இந்த 3 மட்டும் கொஞ்சம் கம்பல்சரி இருக்கிற மாதிரி இருந்துட்டா ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் நம்மளும் பண்ண முடியும். அசைவர்கள் மாதிரியே நாமளும் ஒர்க் அவுட் பண்ணலாம், லாங் ஃபாஸ்டிங் போகலாம், ஜாகிங் போகலாம், வாக்கிங் போகலாம், எல்லாமே பண்ண முடியும். எல்லா பயனும் எல்லா பலனும் எல்லாமே ஒண்ணுதான். அவங்க சாப்பிட்றது வேற, நாம சாப்பிட்றது வேற, ஆனா பலன் எனவும் ஒண்ணுதும் பொதுவானது தான் பேலியோ. அதனால சைவம்னா கஷ்டம்னு எல்லாம் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, ரொம்ப ஈஸி. நம்ம நினைச்சா நான் கண்டிப்பா செய்யலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி வித்யா மேடம். தொடர்ந்து பேலியோ உணவுமுறை மட்டுமின்றி உடற்பயிற்சியும் எவ்வளவு முக்கியம் என்கிற தன்னுடைய கருத்தை நம்முடன் பகிர வருகிறார் கேரளத்தைச் சேர்ந்த திருமதி உமாமணசுந்தரம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நம்ம ஆரோக்கிய நல்வாழ்வுக்குழுவின் தலைவர் நமது அண்ணன் அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2016 November 4 பேலியோ உணவு முறைக்கு வந்தேன். ஜஸ்ட் நேத்தோட 4 years ஆச்சு. இந்த உணவு முறை 106 கிலோ இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்ன பிரச்சனைனா முட்டி வலி இருக்கும், கொஞ்சம் படிக்கட்டேறினா மூச்சு ரொம்ப அதிகமாக வாங்கும். ஸோ அதனால வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் இன்னொன்று என்னன்னா உணவு முறை வந்து ரொம்ப பிடிச்ச உணவு முறையாக போச்சு. டெய்லி கறியும் முட்டையும் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வர வர உணவு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் குறைய குறைய தான் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிச்சு. பட் உடம்புல ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிச்சு. என்னடா இந்த அளவுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும், நம்ம இதே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 90 kg வரும்போது ஸ்கின்ல கொஞ்சம் லூஸ் விழுவதாக ஆச்சு. அப்போ அந்த தலைவரோட ஆர்டிக்கல் படித்தேன். அப்போ வந்து வெயிட் லாஸ் ஜிம் போனால் வெயிட்டிங் போட்டால் கொஞ்சம் அந்த ஸ்கின்லாம் டைட் ஆகுனாரு. ஸோ தலைவராட்ட நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக வழி எண்ணம் பார்க்கணும், வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதே டைம் அந்த டைம்ல வந்து எனக்கு HDL வந்து 135 தான் இருந்துச்சு. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணாமல் கண்ணன் பரவசம் கேட்டோம் வாக்கிங் போங்க HDL இன்க்ரீஸ் ஆகுன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து வாக்கிங் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் போக வெயிட் லாஸ் பண்ண போனால் என்னால் ஓட முடிஞ்சிச்சு. அந்த ஓட்டத்தினால பலம் 2018 ஃபஸ்ட் டைம் நான் ஆஃப் மரத்தான் ஓடினேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அச்சீவ். சின்ன வயசில் கூட ஓடினது கிடையாது. ஆனால் 2018 அக்டோபரில் வந்து பெங்களூர் நடந்த ஒரு மரத்தானில் வந்து வளர்ந்துட்டு பங்கு பெற்றேன். பட் அதில் 2.5 மணி நேரத்தில் ஓடி முடித்தேன்.
இன்னொன்னு இப்ப அந்த ஒரு 2018ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 32 ஆஃபனத்தான் ஓடி இருக்கேன். அது பெரிய விஷயம். ஆரோக்கிய நல்வாழ்வுக்குழுவின் வந்து துணைக்குழுவான உடல்நிலை செயல் வந்து பாருங்க, மக்களும் எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஆஃப் மரத்தான் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா சாதாரண விஷயமா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு 50 மணி நேரம் ஃபாஸ்டிங்ல இருந்து 50 கிலோமீட்டர் ஓடுனேன். அது எந்த உணவு முறையாலையும் கண்டிப்பா இருக்க முடியாது. உடல்நிலை ஆரோக்கிய நல்வாழ்வுக்குழு உடல்நிலை வசதி குழுவுல வந்து 55 வயசு 65 வயசு 40 வயசு ஆனவங்க கூட இன்னைக்கு புதுசா ஓடிட்டு இருக்காங்க. லேடிஸ் அருமையா ஓடிட்டு இருக்காங்க. இங்க ராஜ்குமாரியும் இருக்காங்க, இந்த செகண்ட் டைம் வந்து ஆஃப் மரத்தான் ஓடி இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, டெய்லி 1 ஹவர் நம்ம உடம்புக்காசம் ஒர்க் அவுட் பண்ணா சூப்பரா கொண்டு போகலாம். ஒவ்வொருத்தரும் டெய்லி 1 ஹவர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருக்கலாம், வலிமையா இருக்கலாம், இன்னும் இளமையாவும் இருக்கலாம். சொல்லப்போனா எனக்கு காலையாக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மூட்டு வழியெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஓ டெய்லி ஓடனா முட்டி தெஞ்சிடும் முட்டி தெஞ்சிடும் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு முட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஓட ஓட என்ன வலிமை அடைஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த வாய்ப்பினை வழங்கிய அண்ணனுக்கு நன்றி. பாராட்டுகள். தொடர்ந்து எடை குறைப்பு அசைவத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு அண்மையிலே குறைத்த சென்னையை சேர்ந்த திருமதி சேகர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். ஹலோ, வணக்கம். நான் சேகர், சென்னையிலிருந்து. என்னோட வயசு 47. எனக்கு நேரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப குண்டு தான். அதனால் எடை குறைக்கிறது வந்து பேலியோ வந்து ரொம்ப சிம்பிள், அது வந்ததுக்கப்புறம் தெரியும். ஆனால் இதே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா எடை குறைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி பேலியோ வந்ததுக்கப்புறம் அதன் பயன்களை அனுபவிச்சதுனால எடை குறைக்கிறது ஈஸின்றது தெரியுது. ஏன்னா நான் 158 கிலோ வரைக்கும் இருந்திருக்கேன். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரூப்பில் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில நண்பர்கள், மருத்துவ நண்பர்கள் ஒரு சிலர் என்னை வந்து இதெல்லாம் சரியாக வராது இந்த உணவு முறை, இதெல்லாம் நாளைக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் வச்சிரும், அதனால் இது வேண்டாம் அப்படின்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரு மனோஜ் விஜயகுமார் அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஈக்குவலாக வெயிட் இருந்தால், அதனால் அவங்கள பார்த்தேன் கொஞ்ச நாள். சரி பார்ப்போம் அவங்களுக்கு என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்ததில் அவங்கள ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணி அவங்க நல்லா இருந்தாங்கன்னோட நான் டயட் எடுக்க ஆரம்பித்தேன். டயட் எடுத்து எடையை குறைச்சாச்சு. எடை வந்து நான் வந்து இன்னைக்கு 50% குறைச்சிட்டேன், 77 வந்துட்டேன். ஆனால் எடையை குறைக்கிறது இப்போ சிம்பிள். இப்போ என்னென்னா எனக்கு வந்து காலில் வெண்புள்ளிகள் இருந்துச்சு, வெண்படை கால் கையிலெல்லாம். இந்த பேலியோ எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இதுக்கு முன்னாடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போதெல்லாம் அது சரியாகலை. ஆனால் பேலியோ எடுத்ததுலேருந்து அந்த வெண்புள்ளிகள்லாம் சரியாகி மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 95% கிளியர் ஆகிடுச்சு. காலில் மட்டும் லைட்டாக இருக்குது, அதுவும் கிளியர் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மாறுதல். இது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. நிற்க முடியாது, உட்கார முடியாது, நைட்டு படுத்து தூங்க முடியாது. வலி வந்ததுன்னா பயங்கரமாக வலிக்கும், எழுந்து உட்காந்துக்கிட்டே தூங்கின காலங்கள்லாம் நிறையா உண்டு. அப்போது டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் ஓவர் வெயிட்டு அப்படின்வாங்க. சரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்ததுலேருந்து எனக்கு டோட்டல் ஸ்பைனல் கார்டில் L4 L5 இல்லை ஹெவி டேமேஜ், ஹெவி பல்ஜி, அது இல்லாமல் டோட்டலாகவே சி லெவலில் கூட நிறையா பல்ஜி இருக்குது. சர்ஜரி தான் பண்ணணும் உங்கள் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுக்கு, ஆனால் நீங்கள் ஓவர் வெயிட்ன்றதுனால அது காம்ப்ளிகேஷன் அப்படின்ட்டாங்க. இப்போ நான் அதுக்காக அதுக்கப்புறம் ஓவர் வெயிட்ன்றதுனால காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் ஃபிசியோதெரப்பி பண்ணால் ஒரு 15-20 நாள் தொந்தரவு இருக்காது, அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. பேலியோ உணவு முறைக்கு வந்து இந்த டயட் இருந்ததுக்கப்புறம் இப்போ வலினா என்னன்னே தெரில. எனக்கு கரெக்டாக இந்த August 29 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. வெயிட்டும் பாதிக்கு பாதி வெயிட் குறைஞ்சிட்டேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுது. என்னை வந்து உடல்நிலை உறுதியில் நல்ல ஊக்கமளிச்சு ஒர்க் அவுட்டும் நல்லா பண்ணுறதுக்கு சைக்கிளிங் வாக்கிங் ரன்னிங் எல்லாமே பண்ணுறேன்.
அந்த அளவுக்கு எனக்கு இந்த உணவு முறை வந்து நல்ல மாறுதலை கொடுத்து ஆரோக்கியத்தை திரும்பி கொடுத்துருக்கு. இதுக்காக இந்த உணவு முறையை நம்மளுக்கு அறிமுகப்படுத்திய தலைவர் நியாண்டர் தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 75 வயது தன்னுடைய 75 வயது இந்த உணவு முறையை பின்பற்றி மிகப்பெரிய பயனை அடைந்த மரியாதைக்குரிய அம்மா வசந்தா அவர்கள் சென்னையிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அம்மா அன்னைப்படுத்துவோம். ஹலோ, வணக்கம். வயசு எனக்கு வந்து 75 ஆகுது. ஆனா ரொம்ப காலமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தைராய்டு, சுகரு, பிபி ப்ரெஷர் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் சரியா கண்டுவிடல, மெடிசன் ரொம்ப எடுக்கல. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 25-30 வருஷமா நான் அதை எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அது அப்படியே குறைஞ்ச குறையாக மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்ததுனால, அப்புறம் வந்து 2011 எனக்கு வந்து உடம்பு முழுசும் வீங்கிட்டு, வீங்கினதுனால நான் சரி வீங்கினது மட்டும் இல்லை, எனக்கு யூரின் போகலை. யூரின் போகலைன்னா நல்லா இளநி வாங்கி குடிக்கிறதும் அப்புறம் பார்லியை வச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தேன். ஆனாலும் எனக்கு யூரின் போகலை, வீக்கம் ஜாஸ்தியாகிட்டு படுக்க முடியாது, இருக்க முடியாது. 2011 அப்படி இருக்கும்போது பிறகு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து யூரின் எல்லாம் போச்சு, நல்லா கவனிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அதுலேருந்தே எனக்கு மாத்திரைகள் மெடிசன் கூடி கூடி அதிகமாகிட்டு 10 வருஷமா அப்படி இருக்கும்போது நிறைய மாத்திரைகள் கூடனால மாத்திரைனால என்னால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ரொம்ப மாத்திரைனால நான் பாதிக்கப்பட்டதுனால தான் நான் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா 3 வருஷமாக எனக்கு அதாவது அந்த மாத்திரை ஒத்துக்கொள்ளாததுனால லூஸ் மோஷன் அப்படி அப்படியே வரும், சமாளிக்க முடியாது. எங்கேயும் போக முடியாது, சர்ச்சைக்கு போக முடியாது, அப்புறம் ஏதோ நல்லது கெட்டது எங்கேயுமே போக முடியாது. இப்படி ஏதோ பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படின்னா டாக்டரிடம் போய் நான் பார்க்குறேன், டாக்டரிடம் சொன்னாக்கி அவங்க அதை கண்டுவிட மாட்டாங்க, அதுக்கும் 2 மாத்திரை தான் தருவாங்க. இப்படி எனக்கு மாத்திரை வந்து ஒரு தைராய்டு மாத்திரையாக சேர்த்து 24-25 மாத்திரை ஆயிடுச்சு. இதை சொன்னாலும் எந்த டாக்டருமே கண்டுகிடலை, இதை சமாளிக்க எனக்கு முடியலை. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வெளியே சொல்லவே முடியலை, யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ட்டு. ஆனால் 3 வருஷமாக அப்படியே வெளியே போக முடியாமல் அப்படி இருக்கும்போது நான் பக்கத்தில் நம்ம பில்டிங்கில் ஒரு டாக்டர் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், என் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன், எனக்கு இவ்வளோ மாத்திரை நான் சாப்பிட்றேன், அதனால என்னால் இப்போ சமாளிக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியையும் போக முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நிறைய மாத்திரைகள் எனக்கு குறைச்சாங்க. நிறைய மாத்திரைகள் குறைச்சி இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம்னாங்க. ப்ரெஷர் பார்த்தாங்க, நார்மலாக இருந்துச்சு, எல்லாமே நார்மலாக ஆகிட்டு. ரொம்ப டயர்டாக அப்படி அப்படியே படுத்து படுத்த கிடப்பேன், ரொம்ப அதாவது வீக்காக எப்பவும் ஒரு அசதி, தூக்கம் தூக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு அசதியாக படுத்து படுத்த கிடந்துட்டு இருப்பேன். இப்படி இருக்கும்போது சாப்பிடவே முடியாது, சாப்பாடு நாக்கு டேஸ்ட்டும் இருக்காது, டேஸ்ட்னா மனசு விருப்பமும் இருக்காது, சாப்பிட முடியாது. எந்த சாப்பிட கண்டாலும் சாப்பிடணுமா, இப்போ சாப்பிடணுமா அப்படின்னு தான் வரவே தர ஒன்றும் இல்லை. இப்படி ரொம்ப தலையனமாயிட்டு நடக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டு வீட்டில் வந்து கூப்பிட்டு வீட்டுக்கே வந்தாங்க டாக்டரு, இந்த மாத்திரை வேண்டாம் அந்த மாத்திரை நிறைய மாத்திரையே அவங்க குறைச்சாங்க. குறைச்சிட்டு சொன்னாங்க, நீங்கள் நான் சொல்கிற டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இவ்வளோ மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் ஆனால் நீங்கள் வர டாக்டர் நான் மாத்திரையே குறைக்க மாட்டேன் அப்படின்னாங்க. சரி நீங்கள் சொல்கிற டாக்டரே போகிறேன்ட்டு இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அவங்க டாக்டர் சொல்லி வேறு டாக்டர்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சரி நீங்கள் சொல்கிற டாக்டர்கிட்ட நான் போகிறேன், ஆனால் எனக்கு இப்போ நான் போக முடியாது, இப்போ கூட சொல்லுறேன், எனக்கு இந்த வயிறு சரியாக இருந்தால் நான் போவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 3 நாளையில் ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 நாளையில் டாக்டர்கிட்ட போனேன், அவங்களும் எவ்வளோ மாத்திரையை குறைச்சாங்களோ அவ்வளோ குறைச்சி இப்போ 3 மாத்திரை தான் சும்பலாம். அந்த மூணு மாத்திரை சாப்பிட்றதுனால இப்போ பேலேட் ஆகிட்டு வந்து 25 எடுத்துக்கிறேன். சேகர் சொன்னதுனால ரொம்ப கம்பெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான், நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த பெரிய வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். எப்போவுமே சொல்லுவான், ஆனால் இப்போ 2 வருஷம் தான் ட்ரை பண்ணே முடியலை. அதனால் இப்போ அப்படின்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன், அதாவது அசதி தூக்கம் கிடையாது, அந்தந்த டைமில் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கேன். ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியம்மா. தொடர்ந்து அதிகமான சர்க்கரை மற்றும் சர்க்கரையிலே வித்தியாசமான சில பாதிப்புகளை கொண்ட பெங்களூரில் இருக்கக்கூடிய திருமுரு முருகன் அவர்கள் நம்முடைய தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்.
நான் அட்மிட் பண்ணிட்டேன். ஓகே ஜி, அட்மிட் ஆயிட்டேன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குதுங்க. வணக்கம் அனைவருக்கும். முதலில் நமது தலை செல்வஞ்சி அவர்களுக்கு பெரிய வணக்கம். எனக்கு வந்து 32 வயசுல சுகர் ஸ்டார்ட் ஆச்சு ஜி. அதுவும் எப்படினாக்கா திருமண ஆகி 4வது மாசத்துல ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி இருக்கும்? ஆனாலும் 10 வருஷம் அதனால நான் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து இந்த பேலியோக்கு வந்து இந்த 4வது 4 வருஷம் ஆகுது. பேலியோக்கு வந்து இந்த 10 வருஷமா நான் வந்து ஒரு 7 மாத்திரை குத்துனிருந்தாங்க டாக்டர். 7 மாத்திரை எடுப்பேன், இரவுல தூக்கம் வராது. அப்புறமா வந்துட்டு இந்த வண்டி ஓட்டுறப்போ காலில் அப்படியே ஊசியில குத்துற மாதிரி ஆகும். எப்படி குத்தோனாக்கா வண்டியை விட்டுட்டு கீழே வீந்துடலாம் அந்த மாதிரி குத்துறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறமா இது டாக்டர்கிட்ட போய் கேட்பேன், இது போலலாம் ஆகுதுன்னா இதெல்லாம் சுகர் நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா. சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு சார், நீங்க கொடுக்கறது, நீங்க சொல்ற டயட் எல்லாமே தான் எடுத்துட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிற நம்ம டயட்ரிஷியன்ஸ் தான் சொன்னாங்க என்ன ஃபுட் எடுக்கணும்னுட்டு, அதெல்லாமே தான் எடுத்துக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி வாக்கிங் கூட பண்ணிக்கிறேன்னுட்டு அதுக்கு ஒரு மாத்திரை எழுதுவாரு. திரும்பி காலில் வந்துட்டு இந்த முட்டி வரைக்கும் கருப்பா ஆயிடுச்சு, புள்ளி 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 புள்ளியா. இதை வந்து நான் கேட்டதுக்கு இது வந்து சுகர்னால வருதுனாரு, அதுக்கு ஒரு மாத்திரை. இதை சரி பண்ணுறதுக்கு ஸ்கின் டாக்டர் கிட்ட போனேன். ஸ்கின் டாக்டர் வந்து ஒரு 18,000 ரூபாய்க்கு பிளட் டெஸ்டே எழுதி கொடுத்தாரு. அவர் செக் பண்ணிட்டு ஒரே ஒரு கிரீம் கொடுத்தாரு, இது மட்டும் நீ போட்டுக்குன்னு யூஸ் பண்ணிது கம்மியாயிடும்னுட்டு. ஆனா அதுலயும் எதுவும் கிடைக்கல. அப்புறமா நைட்ல வந்து மூக்கடிச்சுக்கும், மூச்சு விட முடியாது. அந்த எஃப் கார்லின்ன்ற ஒரு டிராப்ஸை வந்து நான் ஜோப்லேயே வச்சுன்னு இருப்பேன். எப்பவுமே எங்க போனாலும் அதை எடுத்துக்கோவேன், அந்த எஃப் கார்லின்ன்ற ஒரு டிராப்ஸை. அந்த மூக்கில் டிராப்ஸ் விட்டா தான் எனக்கு மூச்சு விட முடியும். இல்லைனாக்கா அது இல்லைனாக்கா வாழ்க்கை இல்லாத மாதிரி இருப்பேன் நான் எப்பயுமே. நான் ஷாப்லேயே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் ஒரு 5-5 வாங்கி வச்சுன்னு இருப்பேன். எல்லா பக்கமும் போற இடத்துலலாம் அந்த எஃப் கார்லின் டிராப்ஸ் ஒன்று வச்சுன்னு இருப்பேன் நான், கண்ட்ரோல வச்சுன்னு இருப்பேன். அப்புறமா வந்து நான் இந்த பேலியோக்கு வந்தது வந்து நம்ம செந்தால் ரவி அவர்களுடைய ஒரு புக்கில் படித்தேன் நான். தினகரன்ற ஒரு பேப்பருடைய அவங்களுடைய அந்த வாரம் மலர்லேருந்து படித்தேன். படிச்சுட்டு அப்போ தான் நான் வந்து அந்த குரூப்பில் லிங்கில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட் எடுத்து போட்டு நம்ம ராஜாயக்கம்பர் சார் தான் எனக்கு டயட் அனுப்பியிருந்தார். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ எனக்கு வந்து இந்த மார்னிங்கில் வந்து சுகர் ரொம்ப ஹையாக வரும். இது எதனால வருதுன்னு எனக்கும் தெரியாது. இங்கே நான் டாக்டர்கிட்ட 10-12 வருஷமாக காமிச்சிக்கணும், இந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும் அவங்களும் எதுவும் சொல்லலை. அதுக்கு சொல்லிட்டு முன்னா அவரு என்ன பண்ணன்னா அதுக்கு காலையில ஒரு மாத்திரை சாப்பிட்டவனால ஒரு மாத்திரை எடுத்துங்கன்னு சொன்னாரு. அப்போ நான் வந்து நம்ம குரூப்ல இதை பத்தி கேட்டப்ப தான் நம்மளுக்கு வந்து ஒரு டாக்டர் தரணிதரன் வந்தார் எனக்கு. ஓனா அவரே வந்து கால் பண்ணார் எனக்கு. கால் பண்ணிட்டு ஒரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஆன மேலே ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி ஒரு 3 டைம் எனக்கு சொல்லுங்கன்னாரு. சொன்ன மேலே தான் அவர் சொன்னார் எனக்கு, இது வந்து டான் ஃபினோமினா இருக்குது. டான் ஃபினோமினானாக்கா அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லி கொடுத்தாரு. அப்புறமா நான் போயிட்டு கூகுளில் படித்தேன், ஓ இப்படி ஆயிருக்குதுன்னு. அதுக்கப்புறமா அவர் வந்து 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுங்க முருகன் நீங்கள், அப்போ வந்து சரியாக போயிடுனாரு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கிறேன். சுகர்னால இன்னைக்கு வந்து 7-8 மாத்திரை எடுத்துன்னு இன்னைக்கு வந்து 2 மாத்திரையில் எடுத்து நிறுத்திருக்கேன். நான் குரூப்புக்கு வந்தப்போ வந்துட்டு 84 கேஜஸ் இருந்தேன், இன்னைக்கு வந்து நான் 62 கேஜஸ் இருக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப மூச்சு வாங்கணும் நடக்கிறதுக்கெல்லாம். இப்போ வந்து நம்ம உடலின் ஒரு திசை குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் மோகனசுந்தர தலைமையில இன்னைக்கு பட்டையை கல்பிக்கிறோம் குரூப் ஆசில. இதுதான் என்னுடைய கதை. சுகர்னால நான் அனுபவிச்சது ரொம்ப கஷ்டம். நைட்ல தூக்கம் கூட வராது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலுக்கு கீழே கருக்கருப்பா இந்த நல்லா மாயமா மறைஞ்சிச்சு. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. அதனால இது எப்படி இதுவாச்சுன்னு தெரியாம அடுத்ததாக நிறைவுரை பாராட்டுரை மதிப்பிற்குரிய நம்மளுடைய நண்பன் அவர்கள் இப்போது பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் டயட் வரலாறையும் பொதுவில் வீடியோவில் பகிர்ந்து பலரையும் டயட்டிற்கு ஊக்கமளிக்கும் வர தூண்டும் வகையில் உங்கள் அனைவருடைய அனுபவங்களும் பகிர்ந்து கொண்டமைக்கு அனைவருக்கும் நன்றி. முதற்கண் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து இந்த தீமை வந்து அருமையாக வடிவமைத்து அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து மீட்டிங்கை மிகச்சிறப்பான முறையில் நடத்தி வைக்கும் அன்பு சகோதரர் திரு வி சி வில்லோம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.
பங்கேற்ற அனைவரின் கதையும் வந்து போலவேதான் என்னுடைய கதையும். நான் 2013 எனக்கு பேலியோ நான் துவங்குகிறேன். பேலியோ துவங்குவதற்கு முன்னால் வந்து எனக்கு ஒரு 20 வருடமாக, ஏன்னா எங்க குடும்பத்துல எல்லாத்துக்குமே டயபெட்டிஸ், 20 அவங்க எல்லாருமே டயபெட்டிஸ் வந்தோடனே அந்த அதெல்லாம் 1980s அந்த இதுல வந்து வந்துச்சு. எங்க அப்பா, எங்க பெரியப்பா, தாத்தா, பாட்டி, அப்புறம் வந்து எங்க அம்மா வழி தாத்தா, இப்படி பலருக்கும் வந்து டயபெட்டிஸ் வந்து இருந்துச்சு. அனைவருக்குமே சொல்லப்பட்ட விஷயம், உங்களுக்கு 40 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்து அது மனசுல பதிஞ்சுட்டே இருந்துச்சு, அவங்க டயபெட்டிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பா வந்து கடைசி காலத்துல தினம் இன்சுலின் ஊசி எடுக்கிற அளவுக்கு வந்து அவருக்கு அந்த நோயோட பாதிப்பு வந்து இருந்துச்சு, கிட்னி பாதிப்பு வந்து வந்துட்டு வர ஆரம்பிச்சிருந்துச்சு. மனசுல வந்து பதிஞ்சிருந்தது 40 வயசு ஆனா நம்மளுக்கு டயபெட்டிஸ் வந்துரும், அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுல இருந்தே வந்து வெஜிடேரியன். அப்பா அதுதான் சொன்னாங்க, நீங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், டயபெட்டிஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி சாப்பிடணும், முள்ளங்கி சாப்பிடணும், இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டே இருந்தேன், வரக்கூடாது எனக்கு டயபெட்டிஸ் மட்டும் 40 வயசுக்குள்ள வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். 35 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வெயிட் போட ஆரம்பிச்சது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண, வாக்கிங் போனேன், வேலை பழு வேற இது வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பயந்த மாதிரி 39 வயசுல உடல் பருமன் வந்துருச்சு. அப்புறம் பிளட் ப்ரெஷர் வந்து இந்த ப்ரீ இது பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி வந்துருச்சு, 130, 135 அந்த மாதிரி வந்து போயிருச்சு. அப்புறம் டயபெட்டிஸ் வந்து 125 அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த எண்கள் வந்து ஏறிட்டே வந்துச்சு. ஸோ அந்த கட்டத்துல தான் வந்து டாக்டர்கிட்ட போனா அவர் நீங்க பண்றதே தான் சொல்றாரு, உடற்பயிற்சி பண்ணுங்க, நீங்க வந்து சைவம் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து வாக்கிங் போங்க, இதே தான் சொல்றாங்க. இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா, சரி எக்ஸ்ட்ராவா வாக்கிங் போங்க, எக்ஸ்ட்ராவா இது காய்கறியில சேர்த்திங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பல்வேறு பாடி பில்டிங் புத்தகங்களை படித்து பல்வேறு நூல்களை படித்து தான் இந்த பெலியோ டயட் முறையை ஆரம்பித்தேன். 3.5 மாதம் எனக்கு இந்த டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷரு, ஒபீசிட்டி எல்லாமே 3 மாசத்துல வந்து போயிருச்சு. அப்புறம் தான் வந்து சரி நமக்கு வந்த இந்த நன்மைகளை வந்து மக்களுக்கு நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம என்னோட அனுபவங்கள் வந்து எழுதிட்டே வருவேன் ஃபேஸ்புக்கில். அதை வச்சு ஒரு 30 பேருடன் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழு வந்து 2013 மே மாதம் வந்து துவங்கியது. முதல் வருடம் கிட்டத்தட்ட ஒரு 9000 பேர் அந்த குழுவில் வந்து இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட நன்மைகள் வந்து பதிவிட்டுட்டே வந்தாங்க. அனைவருக்குமே வந்து வெயிட்டை வந்து இறங்குறது வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருந்துச்சு. முதல் முதல்ல கோகுல் குமரன் அப்படின்ட்டு அவர் டயபெட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு இறங்குது. தமிழ்நாட்டில் முதல் டயபெட்டிஸ் இவரட்டிய முதல் நோயாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு குழுவிலெல்லாம் வந்து நாங்கள் பாராட்டினோம். அதுக்கப்புறம் நாங்களே எதிர்பார்க்கல பல விஷயங்கள் வந்து. உதாரணமாக வந்து சொரியாசிஸு, ஒருத்தர் வந்து பல வருடம் சொரியாசிஸு, அவர் வந்து டயட் எடுத்து சுமார் ஒரு 15 நாள் அவருக்கு இத்தனை வருடமாக இருந்த சொரியாசிஸ் வந்து குணமாயிருச்சு. அவர் சொல்லுவார், நான் மருத்துவர்கிட்ட போவேன், அவரை தொடவும் கூட மாட்டார், குச்சி வச்சு தொடுவாரு, அந்த அளவுக்கு மோசமாக இருந்த சொரியாசிஸ் வந்து இதில் குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சைனஸ் இந்த மாதிரி இவங்க நம்ம ராஜகுமாரி அவங்க சொன்னாங்க, சைனஸ் இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு. ஸோ சைனஸ் வந்து ஒருத்தர் குணமாச்சு. ஸோ இப்படி பல்வேறு வகையான, நாங்களே எதிர்பார்க்காத பல்வேறு வகையான வியாதிகள் வந்து மக்களுக்கு வந்து இது மூலயமா வந்து குணமாக ஆரம்பிச்சது. கொழுப்பு பத்தின பயம்தான் முதல்ல நிறைய இருந்துச்சு, எல்லாத்துக்குமே இருந்துச்சு, எல்டிஎல் ஏறும், கொலஸ்ட்ரால் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேசவமூர்த்தியோட உதாரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு ப்ராப்ளம் வந்துருந்துச்சு, ஸ்டென்ட் வச்சிருந்தாரு, அவருக்கு வந்து ஒபீசிட்டி ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. ஸோ அத்தனையும் அப்படியே வந்து இந்த டயட்ல வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ 2013 இருந்து 2020 வரைக்கும் எனக்கு இது 7வது வருஷம் நான் பேலியோல வந்து இருக்கேன். 7 வருஷத்துல வந்து நான் கத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு புதுசா நான் கத்துட்டே வர்றேன். 2013 2016 வரைக்கும் நான் டயட் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2016 வந்து உடல் பயிற்சி, ஓட்டம், நடை இதெல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து உடலினி உறுதி செய்ய குழுமம் வந்து நம்ம ஆரம்பிச்சோம். அப்புறம் பழுத்தூக்குதல், நம்ம வெயிட் லாஸ் எந்த வகையான வெயிட் லாஸ் பண்ணாலும் வந்து, இவர் நம்ம மோகன சுந்தரம் அற்புதமான ஒரு உதாரணம் வந்து சொன்னாரு, வெயிட் லாஸ் பண்ணனா நம்ம தோல் வந்து அத்தனை கொழுப்பு வந்து அந்த தோல்ல வந்து தாங்கி அது ஒரு எலாஸ்டிசிட்டி மாதிரி அப்படியே வந்திருக்கும். நம்ம தோல் வந்து அந்த அத்தனை கொழுப்பு உள்ள அடக்கி இது வச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம டயட்ல வந்து நம்ம அந்த கொழுப்பை கரைக்கிறப்ப வந்து என்னாகுன்னா அந்த தோல் வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். இது பேலியோங்கிறது வந்து கிடையாது, எந்த வெயிட் லாஸ்ல நீங்க வந்து பண்ணீங்கன்னாலும் அந்த அது குறிப்பா வந்து
ஒரு 100-120 இந்த மாதிரி அதிக எடை இருந்து அது வருஷ கணக்கா இத்தனை வருஷமா உங்க தோல் வந்து அத்தனை வீங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கொழுப்பெல்லாம் வந்து உள்ள போற கரையிறப்ப வந்து என்ன ஆகுனா தோல் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி மசில் பாடி பில்டிங் எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் உண்ணாவிரதம். ஸோ பேலியோல வந்து பேலியோன்னு சொல்றதை விட பேலியோல வந்து 4 முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு. ஒன்று வந்து டயட்டு, அந்த அதாவது அதிக கொழுப்பு உள்ள டயட்டு, அப்புறம் வந்து புரதச்சத்து இருக்கிற டயட்டு, அதை வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ரெண்டாவது பலரும் வந்து தவிர்க்கும் அல்லது மறக்கும் விஷயம் வைட்டமின் D3. அதிகமாக வந்து நாங்கள் குழுவில் வந்து கிட்டத்தட்ட 90% பேருக்கு மேலே வந்து வர்றப்ப வந்து வைட்டமின் டி குறைபாடு வந்து இருக்கும். அதை வந்து சரி பண்ணாலே கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்கிற பிரச்சனைகள் வந்து போயிடும். வைட்டமின் D3 வெறும் வைட்டமின் வந்து கிடையாது, அது வந்து ஒரு ஹார்மோன்கிற அளவுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வெயில போய் நிற்கிறப்போ இந்த வைட்டமின் D3 மட்டும் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற நிறைய அலர்ஜி நிறைய பிரச்சனை வெயிலே படாமல் உடம்ப பொத்தி பொத்தி வச்சுக்கிறோம். இந்தியா வந்து வெயில் நாடு, அதனால வெயில் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். வெயிலில் போகாமல் நல்லா அவாய்ட் பண்ணுறோம். ஸோ தோலில் பல பிரச்சனைகள் வந்து இதனால வந்து வரும். ஸோ வைட்டமின் D3 வந்து பேலியோவில் வந்து ஒரு இரண்டாவது முக்கியமான தூண் அனைவருக்குமே சொல்கிறோம். நீங்கள் சன்லைட் எடுங்க, சன்லைட் கிடைக்காத நாடுகளில் குளிர் நாடுகளில் மாத்திரை வடிவில் வைட்டமின் D3 வந்து எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். பேலியோவில் 3வது தூண் அப்படிங்கிறது வந்து இந்த உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில் வந்து ஓட்டம் அல்லது நடை அல்லது இந்த பழு தூக்குதல், அது மூன்றையுமே கலந்து பண்ணணும். நான் மூணுமே கலந்து தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். உடற்பயிற்சி எதனால முக்கியம் அப்படின்னா நம்ம இன்ஆக்டிவிட்டி, இப்போ வந்து ஸ்மோக்கிங்கை விட மிக கொடிய வியாதி அப்படிங்கிறது வந்து இந்த இன்ஆக்டிவிட்டி, சும்மாவே எதுவுமே பண்ணாமல் படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் முழுக்க ஒரு ரெண்டாயிரம், நான் வந்து பேலியோக்கு முன்னாடி என்னோட இதில் கிலோமீட்டர் இதில் செல்ஃபோனில் இருக்கும், நான் அப்புறம் தான் எடுத்து பார்த்தேன். ஒரு நாளைக்கு நான் 2000, 2500, 3000 இப்படித்தான் ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். எனக்கே வியப்பாக இருக்கு, எப்படி இவ்வளோ இன்ஆக்டிவாக இருந்திருக்கோ அப்படின்னு சொல்லி வியப்பாக வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருக்கேன். அது போக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அது வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஆக்டிவிட்டி வந்து ஒரு இன்ஆக்டிவிட்டி மூலமாக வர்ற வியாதி வந்து பலருக்கு முதுகு வந்து இப்படி வளைஞ்சிருக்கும், நேராகவே உட்கார முடியாது, அப்புறம் வந்து அவங்களுக்கு நிற்க முடியாது, நேரம் நிற்க முடியாது, உடம்பு பின்மாரி ஒழுக்கழிச்சு சாய்ச்சி தான் நிற்க முடியும். ஸோ இன்ஆக்டிவிட்டி மூலமாக வர்ற பல வியாதிகளை வந்து நம்ம இந்த ஓட்டம் அப்புறம் இந்த பழு தூக்குதல் மூலமாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். இது ரெண்டுமே முக்கியம், வெயிட்ஸும் முக்கியம், அனேரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ், ஓட்டம் அல்லது வாக்கிங் அல்லது சைக்கிளிங் இந்த மாதிரியான பயிற்சிகள், இது இரண்டுமே வந்து இரண்டு விதங்களில் நம் உடலுக்கு வந்து வலிமை வந்து சேர்க்கும். அப்புறம் கடைசி தூண், கடைசி தூண்கிறத விட நாட் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அது வந்து உண்ணாவிரதம். அனைத்து சமயங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதத்துக்கு ஒரு முக்கியமான இடம் வந்து உண்டு. உண்ணாவிரதம் என்பது வந்து நம்ம வேணும்னு செஞ்சதில்லை. ஆதி மனிதன் வந்து எதனால் உண்ணாவிரதம் இருந்தான்னா அவனுக்கு உணவு கிடைக்கல, அதனால உண்ணாவிரதம் இருந்தான். ஆனால் அதுக்கு வந்து உடம்பு வந்து பழகிருச்சு, ஒரு சில சமயம் வந்து 2-3 நாள் கூட உணவு கிடைக்காம இருந்திருக்கிறான், உண்ணாவிரதத்துல வந்து இருந்திருக்கிறான். உண்ணாவிரதத்தோட நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோஃபேஜி, இது வந்து இதை பத்தி நம்ம யூடியூப் வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆட்டோஃபேஜிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற செல் வந்து டேமேஜ் ஆயிரும், பல செல்கள் வந்து டேமேஜ் ஆயிரும், சில செல்கள் வந்து கேன்சரஸ் குரோத் வந்து இருக்கும், கேன்சர் வந்து சின்ன சின்ன செல்லா வந்து குரோத்ல வரும். அப்புறம் மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்சைமர் வர்றதுக்கு வந்து இந்த திட்டுக்கள் வந்து அப்படியே டெவலப் ஆகும். இதெல்லாம் வர வர என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம கழிக்கிறது இல்லை, அதை நம்ம உடம்புலேருந்து அகற்றுவது கிடையாது, அதை அகற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அனைத்து செல்களுக்குமே வந்து நம்ம 24 மணி நேரம் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கிறதுனால வந்து அதுக்கு அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணுறது அதை ப்ராசஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக வந்து இருக்கு. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 16வது மணி நேரத்துல இருந்து உடம்பு வந்து இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஃபேஸுக்கு வந்து போகுது, குரோத் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோஃபேஜியில் இந்த செத்துப்போன செல்லு, அந்த கேன்சர் செல்லு, அப்புறம் வந்து அந்த அல்சைமர் செல்லு எல்லாத்தையுமே நம்ம உடம்பு அப்படியே சாப்பிட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிடுது.
ஸோ அதனால வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு 24 மணி நேரம் ஒன்றா விரதம், எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது கட்டாயமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ குழுவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. இப்ப நம்ம மோகனசுந்தரம் வந்து நல்ல ஓட்டத்துல வந்து பயங்கரமான ஸ்பெஷலைஸ் பண்றாரு, மராத்தான் அந்த மாதிரி உயரங்களை வந்து அவர் தொட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி குழுவில் நிறைய பேர் வந்து உண்ணாவிரதம், உண்ணாவிரதம் வந்து ரொம்ப இதா இருக்கிறாங்க, ரொம்ப எளிமையா ரொம்ப பழகிருச்சு அவங்களுக்கு. அதுல வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு, எப்படி எப்படி எல்லாம் டிப்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்றாங்க. ஸோ பழக பழக ஒவ்வொன்றுமே துவக்கத்தில் கஷ்டமா தான் இருக்கு. நான் 40 வருஷமா உண்ணாவிரதம் இருந்ததே கிடையாது, எனக்கு ஒரு மீல் கூட ஸ்கிப் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பசி இருக்கும். ஆனா இப்போ வந்து உண்ணாவிரதத்துல வந்து பல்வேறு டெக்னிக் வந்து தெரிஞ்சிருது. ஸோ நம்ம டின்னர் சாப்பிட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் டின்னர் வரைக்கும் நம்மளால ஈஸியா இருக்க முடியுது. அந்த டின்னர் வந்து அப்படியே 5 மணிக்கு சாப்பிட்டா என்ன, 3 மணிக்கு சாப்பிட்டா என்னன்னு சொல்லிட்டு இப்போ காலையில 11:12 டின்னர் வந்து முடிஞ்சிருது. 12 மணிக்கே மதியம் 12 மணிக்கே டின்னர் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில 7-8 அந்த மாதிரி எழுந்திரிச்சு ஒரு 3 மணி நேரம் மற்ற வேலையில பார்த்துட்டு இருந்தா ஈஸி 24 மணி நேரம் உண்ணாவிரதம் வந்து இதுல வந்து முடிஞ்சிருது. நம்ம மருத்துவர் ஹரிஹரன் வந்து ஒரு மாநாட்டுல வந்து சொன்னார், இனியும் மனசுல பதிஞ்சிருக்குது. மருத்துவ இதுல புத்தகங்கள்ல உலகத்துல இருக்கிற வியாதிகள் அனைத்தையுமே தொகுத்து ஒரு மிகப்பெரிய பண்டில் புத்தகம் வந்து 1000 பக்கத்துக்கு மேல வந்து இருக்கு. அதுல இருக்கிற வியாதிகளில் பெரும்பான்மையான வியாதிகளை பேலியோ உணவு முறை விரட்டிவிடும் என்று அவர் சொன்னார். அது வந்து மனமார்ந்த உண்மை என்று உங்கள் அத்தனை பேரின் அனுபவங்களில் இருந்து நம் அனைவருமே தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால வந்து பேலியோ உணவு முறை இந்த அளவுக்கு வந்து பரவுச்சுன்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கெல்லாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத், விளம்பரத்துறையில மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறதுனால வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு மிஞ்சின அனுபவம் வந்து விளம்பரம் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வந்து ஒரு 100 பேர்த்த வந்து இந்த டயட்டுக்கு வந்து கொண்டு வரும். நம்ம டயட்டுக்கு ஆள் சேர்த்து நம்மளுக்கு எதுவும் வரப்போறது கிடையாது. ஆனா இந்த வழி மக்களை வந்து உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இருந்த பிரச்சனை வந்து எவ்வளவு மலை மாறி இருந்த பிரச்சனை, அது வந்து ஒரு சின்ன உணவு முறை ஒரு சின்ன மாற்றம் செஞ்ச உடனே துரும்பு மாதிரி அது வந்து நம்ம விட்டு விலகி போயிருச்சு. ஆனா அந்த வந்து தெரியாம பல பேர் வந்து பல்வேறு விதமான துன்பங்களுக்கு வந்து ஆளாகி பல்வேறு விதமான தீர்வுகளை வந்து அவங்க நாடுறாங்க. பல வந்து மோசமான தீர்வுகள், தவறான தீர்வுகள், உதாரணமா வந்து பல தவறான டயட்டுகள் வந்து என்னென்னமோ வகை டயட்டுகள் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில பரவல் இருக்கு. அதை தப்பு தப்பா டயட்டை கொடுத்து மக்கள்கிட்ட காசு பறிக்கிற அளவுக்கு பல்வேறு வகையான நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களே வந்து இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குப்பை நோவு கம்பெனிகள் அவங்களுடைய சந்தையை விரித்து ஹெல்த் அப்படிங்கிற பேர்ல அவங்களே வந்து அந்த மாதிரி அவங்களுடைய பொருட்களையே வந்து வித்து மக்களுக்கு வந்து தவறான வழிமுறையை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல்வேறு ஒரு விதத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா சரியான உணவு முறையை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா நம்ம நாடு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், உதாரணமா கூடுதல் நுகர்வு அந்த பிரச்சனை வந்து தீரும். அப்புறம் மக்களுடைய வாழ்க்கை முறை பாதிக்கும் பல்வேறு வகையான வியாதிகள் தீர்றதுனால அவங்களோட மருத்துவத்துக்கு வந்து செலவு பண்ணி பண்ணி அவங்க வந்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உதாரணமா கொரோனா வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த அளவுக்கு வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கொரோனாவுக்கு வந்து இப்ப டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா கொரோனாக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தா கொரோனா வந்து வரும், வைட்டமின் D3 அளவு வந்து குறைவா இருந்துச்சுன்னா கொரோனா வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம உணவு முறையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே இருக்கு, டயபெட்டிஸ் வந்து போயிடும், நம்மளுக்கு வந்து அந்த D3 வைட்டமின் வந்து கூடுதலான அளவுல நம்ம டயட்ல வந்து கிடைக்கும். ஸோ உணவு என்பதையும் தாண்டி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அனைத்திற்குமே வந்து இந்த நம்ம வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலமாக நம்மால் ஒரு தீர்வு காண முடியும் என நான் நம்புகிறேன். ஸோ 7வது வருடத்தில் என்னுடைய அனுபவங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் நான் கற்றுக்கொண்டது அனைத்தையுமே வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம குழுவின் மூலமாக இந்த மாதிரி சந்திப்புகளை நடத்தி மற்றும் நம்ம யூடியூப் சேனல் பதிவுகள் மூலமாக அனைவருக்குமே தொடர்ந்து செய்து நீங்கள் எல்லாருமே 2வது 3வது ஜெனரேஷன், 2016 நடந்த சந்திப்புகளின் மூலமாக பலரும் வந்து குழுவுக்கு வந்து வந்தவர்கள், இந்த மாதிரி 3, 4, 5வதுன்னு பல்வேறு ஜெனரேஷன்களுக்கு பல்வேறு தலைமுறைகள் நம்ம டயட்ல வந்து வரணும். உங்களை மாதிரி சீனியர்கள் நீங்க எல்லாம் வந்து இத்தனை அனுபவங்கள், உங்க டயட்ல வந்து இத்தனை அனுபவங்களை வந்து நீங்க கத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து குழுவுல பல்வேறு வகையான தன்னார்வலர் மூலமா பல்வேறு வகையான சேவைகளை செய்து அனைவருக்குமே கொண்டு சேர்க்கிறீர்கள். இதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு 5-6 தலைமுறை மூலமா நம்ம இதை செஞ்சோம்னா ஒரு மிக மிக பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாட்டுல வந்து வரும். அதற்கு நம்ம வந்து சர்க்கரை வியாதி இல்லாத தமிழகம், நோய் இல்லாத தமிழகம் என்னும் நோக்கை நோக்கி
இலக்கை நோக்கி நாம் அனைவருமே பயணிப்போம் என கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிகழ்வை மிக மிக சிறப்பாக தொகுத்து ஒருங்கிணைத்த நண்பர் வி சி வில்வம் பங்கேற்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நாம் திட்டமிட்டபடி கூடுதலாக முன்கூட்டியே நம்முடைய நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இப்போது நிறைவேற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் இந்த முகநூல் நேரலையில் தன்னுடைய அனுபவத்தையும் மற்றவர்களை அங்கீகரிக்கும் வகையிலும் பேசிய மரியாதைக்குரிய ஞானசெல்வன் அவர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியை முகநூல் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து அதை வழிபொழிந்து பின்னூட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மற்றும் ஜூம் வழி மூலமாகவும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் குழுவின் சார்பிலும் ஞானசெல்வன் அவர்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு தளத்தின் கீழ் அடுத்த நேரலையில் நாம் மீண்டும் சந்திப்போம். குழுவின் சார்பாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.